அப்படியே அம்மா 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 என்ன விட்டு மாட்டாயா? ஏ ஆத்தே வரா குடியாடுறவா குட்டிமா அம்மாங்களே ஆத்தே அத்தே உசுறு போபுதிரி எங்கே போனாயா? நீ வாடகைக்கு எங்கனையா தலையை வளர்த்துறாத வாரு எங்கே விட்டு எங்கே வந்துக்கிருக்க? எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, என்னோடய பேர் வைரம். நம்ம அந்த எட்டையவர சின்ன குட்டி இப்போ கொஞ்சம் கால் பரவாயில்லங்க, திருப்பியும் நல்லா மூங்கி தப்பை போட்டு நம்ம நல்லா கட்டியிருக்கோம், நல்லா தான் இருக்கா. சரி வாங்க நம்ம கடை கடை கடந்து ஆரம்பிப்போமா. என் பின்னாடியே நம்ம கருவாச்சி மக பின்னாடியே வர்றா. நம்ம நெத்தி போட்டு மகனும் செத்துட்டான், முதல்ல நெத்தி போக மட்டு போவாங்க, என் கிட்டவே வர மாட்டான். அவனு நல்லா ஏழை தந்து ருசி பார்த்து பழகிட்டான். வாங்கடா இன்றைக்கி நம்ம எங்கிட்டு போகலாம் முடியும், ஒரு பிளானும் இல்லாமல் இருக்கேன். அந்த கால் உடைஞ்ச குட்டிக்கு நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு வழியாக கட்டிட்டோம். கொஞ்சம் வலி கத்துனா பரவாயில்ல, ஆனால் வலியை தாங்கிட்டா எங்கிட்ட தாய்ப்பால் குடிக்கிறதுனால அந்த வலி தெரில. சின்ன வயசு வரையா ரத்தம் வர மாதிரி அடிபடுற காயமாக இருந்தால் அது வலிக்கும். இது உள்காயமாக இருக்குன்னா அவளுக்கு அந்த காலைக்கெல்லாம் பிடிச்சாதான் வலிக்குது. ஆனால் நல்லா இறுக்கி கட்டுருங்க, எப்படியும் கொஞ்சம் 1 வீக் ஆகும், கொஞ்சம் இறுக்கி பிடிக்க, அதுக்கப்புறம் 1 மந்த் ஆகும் அது நல்லா ஊண்டி நடக்க. ஆனால் வெள்ளாடுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம், அதனால் எந்த ஒரு இதுவும். அதே போல் நாயும், நாய்க்கு நாய்க்கு சண்டை போட்டுச்சுன்னா, நாய் கடிச்சு பிடிச்சுன்னா அந்த புண்ணவே தன்னோட நாயே அதோட புண்ணவே தன்னோட எச்சி பட்டாலே புண்ணு ஆறிப்போன்வாங்க. அதே மாதிரி தான் வெள்ளாடு கொஞ்சம் அந்த புண்ணை எதிர்ப்பு சக்தியிலே கொஞ்சம் தள்ளி கொடுத்துரும், அவ்வளவுக்கு அந்த வலியை பெருவிடாது. காலங்காலத்தில் நம்ம ஸ்கைஃபால வேற யார் இருந்தா தெனாவட்டு அந்த நிற்கிறவர் தெனாவட்டு அவளை நம்ம எட்டியாபுரம் டைனோ சரசு அந்த சரசு எல்லாத்தையும் செந்தட்டி திங்க விடக்கூடாதுங்க. ஆனால் அவர்கிட்ட சேர்ந்துருச்சு இப்போ இவ்வளோ, இவளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் சேராமல் இருக்குது. முதல் இவளுக்கு பால் இல்லாமல் இருந்துச்சு செந்தட்டி திங்க திங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் சேர்ந்துக்கிச்சு. நம்ம ஸ்கைஃபாலுக்கு தான் மறுபடியும் அந்த ரத்தம் மொடை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் பருத்தி பதம் வைக்கிறோம், மற்றபடியே அந்தளவுக்கு பின்னாக்கு தண்ணியெல்லாம் வைக்கிறோம். பால் கொஞ்சம் சமாளிச்சு போடுறா, இருந்தாலும் இந்த பால் மேயிற கொஞ்சம் பசும்புல் பால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அழுது மாலை வா, சுற்றி வா, அப்படி சுற்றி வா, முழுக்கில் வராத எங்கிட்ட வா, அப்படி சுற்றி வா, அப்படி சுற்றி வா, அவனை தர்றேன். கருவச்சேய் உன்னை பார்த்துட்டு அவ வர அவர் பொழுது மக கரெக்டாக மோப்பம் முடிச்சு வந்துட்டான். வரா வர அவன் வந்தேன் வரலையா, வா ஓடியா சுற்றி வாடி. நீ பேசாமல் 2 காலிலே நடந்து, ஏன்னா கின்னஸ் புக்லேயாவது இடம் வந்துருவார். 2 காலிலே தான் நிப்பாட்டி வச்சிருக்க, 2 காலில் அப்படி பாரு எப்படி சப்போர்ட் நிப்பாட்டி வச்சிருக்கா பார்த்தியா. நான் உன்னை அப்பயே கூப்பிட்டேன், வா வாண்டேல வரமாட்டேன்டா, இருந்தா இங்கே பாரு. அவங்க அம்மா அங்கே இருக்க போட மாட்டான், இருந்தா நீ ஏற்று நான் போக மாட்டேன். நம்ம ஸ்கைஃபால் மக கடிக்கிறாரு, இது அங்கே தூதுவலை நல்லா மணக்காட்டு தூதுவலைன்றவங்க, இது நல்லா வளரும். இதுலேயே முள் மூருங்க தனியாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். இது தூதுவலை நிறைய வளர்ந்துருக்குங்க, இது ஒன்று பிடுங்கி வீட்டில் நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறேனுங்க. வீடு பார்க்க நம்ம ஊரில் அவ்வளோ இருக்க மாட்டேங்குது, ஒன்று நல்லா சின்னதாக இருக்கும்போது வேரோட பிடுங்கி முக்கால்வாசி இந்த நாட்டுக்கருவல் மரத்து பக்கத்துலேயும் நிறையா முளைச்சிருக்கு. இந்த அங்கங்கே அங்கிட்டலாம் நிறையா கிடக்கு. ஒன்று சின்னதாக இருக்கும்போது பிடுங்கி வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கணும். தூதுவலை நல்லா சளிக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா பிடுங்கி வெங்காயத்தோட வதக்கி அப்படி சாப்பிட்டோம்னா வெறும் வகுத்தில் காலையில் கொஞ்சம் நல்லா கேட்கும். நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய தடவை, அந்த சளிக்கு சூப்பராக கேட்கும். துளசி மாதிரி துளசி நல்ல பவர் தாங்க. முந்தா நாள் வீடியோவில் ஒரு நண்பர் வர கமெண்ட்லேயே சொல்லியிருந்தார், நம்ம ஸ்கைஃபாலுக்கு அந்த சோடையான காம்பில் கத்தால மஞ்சள் அதுபோக கல் போய் சேர்த்து தேய்ச்சி பாருங்கள் மறுபடியும். இதுக்கு முன்னாடி தேய்ச்சோம், அதே மாதிரி தேய்ச்சி பார்ப்போம் கொஞ்சம் பால் எப்படி இறங்குன்றாங்க, அந்த கண்ணு திறக்கும்ன்றாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து, அதை செஞ்சு பார்க்கணுங்க. ஏன்னா கொஞ்சமாவது பால் இறங்குது அந்த காம்பில், அந்த கண்ணு தான் அடைச்சிருக்கு. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம திரிசா வேறு நேற்றே கொஞ்சம் நடக்க மாட்டாப்லே இருந்தால், இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா காம்பளி பால் இறங்கிட்டா. பூச்சி எங்கே இருக்கா? வேர் இஸ் பூச்சை? காக்கா பூச்சை வளர்த்து நானும் தேடிக்கிறேன். இந்த வர பூச்சை பூச்சி பேச்சு காக்கா பூச்சை என்ன இவ்வளோ கொஞ்சம் காம்பில் பால் இறக்கிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இறக்கிட்டாங்க சேம் டைம் தான். எனக்கு வந்து திருசா கொஞ்சம் முந்துவா, பூச்சி அப்படியே ஒரு நாள் என்ன பின்னாடி இருக்கா. இதில் நம்ம பழுவும் பைஸ் வேறு இருக்கா. வலிப்பு நோய் பற்றி நான் கேட்டிருந்தேன், அது நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அது ஈட்டியாக கூட இருக்கலாம்ன்றாரு, ஏன்னா ஈட்டி வர நம்ம ஏரியாவுக்கு வர நிறையா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு நம்ம ஏரியா அதிகமாக செம்பரி ஆட்டுக்கு வந்துருச்சு, வெள்ளாடுக்கு எந்தன்னு தெரில. வெள்ளாடுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார், மழை காலத்தில் இந்த பச்சை புல்லை காலையில் திங்கிறதோட கொஞ்சம் காஞ்ச புல் இல்லாட்டி அடர் தீவனம் அந்த இந்த உலர் தீவனம் வைக்கிறாங்க திரும்ப மழை காலத்தில், அந்த மழை தண்ணி வெயில் அடித்து காய்கிற வரைக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் காஞ்ச தீவனம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லதுன்றாங்க. அது உண்மை மழை பெய்யும் போது பச்சைக்கு அதிகமாக விடக்கூடாதுவாங்க. அதனால் முக்கால்வாசி நம்ம எப்பயுமே காஞ்ச புல் விடுவோங்க. அது காலங்காலத்தில் வந்துச்சுன்னா மழை காலத்தில் நம்ம வடக்கே திரும்புவோம், ஒரு கராயிலே திரும்பாங்க. நமக்கு அந்த காஞ்ச புல்லை திங்கிறதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, பச்சை புல்லை திங்க விடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தார் ஒரு நண்பர் வேறு. நல்லா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி போட்டிருந்தார் அந்த கமெண்ட்லேயே, நான் ஃபுல்லாகவே படித்தேன். ஆனால் படித்தது ஏற்கனவே டாக்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, பச்சை புல்லை மழை காலத்துக்கு மட்டும் தொட்டு பார்த்துறாங்க. அன்றைக்கி மட்டும் எப்பயுமே 11 மணிக்கு மேலே ஆடை பற்றி போங்க, ஏன்னா வெயில் அடித்த பின்னாடி அந்த பனி தண்ணி தான் புல்லில் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் திண்டாலும் அந்த புழு இருக்காது. அதுக்கு முன்னாடி வெள்ளனா காலையில் பற்றி போகிறது 9 மணிக்கெலாம் பற்றி போகிறது எப்படியும் பச்சையை திண்டு விடும், அது புழு கழிச்சல் தான் வரும்.
அதனால் திங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே இந்த மாதிரி தான் அந்த நண்பர் சொல்லியிருந்தார். நண்பர்கள் வேற என்னோட உடம்பி பார்த்துக்குங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் தான் சில நேரத்தில் கோட்டை விட்டுட்டேன். நம்ம அந்த ஆடோட அலையிறமா, அதனால் மழை இல்லையும் மழை கொசுக்கடிலாம் மழை காலத்தெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த முழுக்குள்ளே இருக்குது. அதனால் எப்படினாலும் காய்ச்ச ஃபீவர் வந்துருந்துங்க. நானும் அதை முடிஞ்ச அளவுக்கு உடம்பை கண்ட்ரோல் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் பயம் உள்ள எப்படினாலும் காய்ச்சல் நம்மளை பிடிச்சிருது. அவகிட்ட போகாதாரி முட்டி போடுவா, நம்ம பூச்சி பெரிய ஆளாயிட்டா. இன்னும் நீ யாருக்கு சேர மாட்டேறேன், நீ உனக்கு ஃப்ரெண்டு யாருமே பிடிக்கலையா, இவளுக்கு தனியாக ஆகிட்டா, அவளுக்கு யாரும் ஃப்ரெண்டு அமைய மாட்டேன்னு பயில. ஏன்னா ரொம்ப ஒரே கருமேகமாக அதிகமாக இருக்குது. ஒரு வேளை மழையில் வருமா, வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது. ஒரு வேளை நம்ம இடியமல் மழை இருக்குன்னு டாப்லேயே தெரில, நானும் சரியாக விட்டுட்டேன் வேறு. ஆனால் அப்படித்தாங்க இருக்குது, சொல்ல முடியாது. மழை சட்டனாக வந்து இறங்கும். இன்றைக்கி நம்ம ஓட பக்கம் போய் கொஞ்சம் கொடியை கடி அடிக்க போய்னா வெயில் அடிக்காமல் இருக்குது, கொடியை கடிப்பாங்க. ஹைட்டாக அவங்ககிட்ட போய் ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு வடக்கம்பட்டி ராமசாமி இப்படி பார்க்குற பேயை பார்த்த மாதிரி நின்று அப்படி அசப்போறே அம்மா, நல்லா வெத்தலை போறாக்கா, நல்லா கிளைமேட்டரா வாடா, போய் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி ஓடைய போய் ரெண்டு கொடியை கடி கடிப்போம். நல்லா காஞ்ச புல்லு இருக்குது, கொஞ்சம் பச்சை புல்லை கடிப்பாங்க. அனைத்து சிவராசிகளும் ஒன்று சேர்க்கணும். இந்த நீ பின்தங்கிறத பார்த்தா எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன்டா. இப்போ பாம்பால் போட்டு நல்லா அனகொண்டா பாம்பானாக்கா பம்பி பம்பி வாரா, விட்டுட்டு போகிறியா வர் கருத்து மட்டும் மானு எனக்கா முன்னாடி போகுது. அவளுக்கு அட்டிமா மகளே, உன்னை விட்டு போகிறேன்டே, நீ வாடி எங்கிட்ட தெரிஞ்சுக்கிருக்க, என்னமோ புதுசாக வர மாதிரியே இருக்கேன். இதெல்லாம் நல்லா நம்ம ஏரியா தான், கவலைப்படாத, எல்லா ஏரியா சுத்து. என்னாச்சே யாரா கத்துனா, என்னாச்சே கத்த கத்துனாய், இந்த கண்ணு மையம் மைக்கில் எதுவும் முட்டி பிடிச்ச நினைக்கிறீங்க, கண்ணு மையை திண்டுக்கிருந்தா மைக்கில் எதுவும் முட்டி பிடிச்சேன். வா வா கழுத்துல இந்த நல்லா முட்டி பிடிச்சேன், எந்தும் மேஞ்சிட்டு போகும்போல. என்னாச்சே நல்லா கத்துனாங்க, இந்தா ஒன்ன நீ மைக்கிலே, நீ பண்ணுற முத நீ வர வர ரொம்ப இதாகிட்ட, இங்கே இந்தா இந்தா ஏதோ பயம் உள்ள என்னன்னு தெரியல, முட்டிப்பிட்டே நினைக்கிறேன். பின்னாடி இருந்து கத்திட்டா ரொம்ப ரொம்ப தாகத்தினாங்க, நல்லா முட்டிப்பிட்டேன் பயம் உள்ள. மொதல் மொதல் வம்புளத்துக்குந்தா பயம் உள்ள கண்ணு மையை நீங்கள் முட்டிப்பிட்டேன். எந்த கற்றுக்கு இப்போ கத்துற கற்றுக்கு தெரிச்சு ஓடி போயிட்டாயே. இந்த ஆடி மாத சீசனால் நான் இருக்க ஏரியாலெல்லாம் வெள்ளாட்டோட கிடாக்கறி வந்து கொஞ்சம் 800 ரூபாலேருந்து கொஞ்சம் கூட போகுது. இன்றைக்கே 900 ரூபா கிட்ட வரப்போகுது. தீபாவளி அது போக பொங்கல் இந்த 2 டயத்தில் மட்டும் கொஞ்சம் 800 ரூபாய்க்கு மேலே போடுவாங்க, மற்ற இதில் இப்போ நார்மலாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிருக்கு. இந்த சீசனில் சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, தீபாவளிக்கு கொஞ்சம் அது வரைக்கும் விற்கிறது நல்லதான். ஆனால் நம்ம அது வரைக்கும் மழைக்கு பாய் வரைக்கும் நனைஞ்சு வாங்க வெட்டியாக போவோம். கெட்டா கடா குட்டில் அவ்வளோ தூரம் தேத்தி வந்து அப்படியே திருப்பி அப்புறம் சப்புன்னு வற்றி போவாங்க, தேத்த முடியாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தான் இருக்கேன் பாரு, நம்ம கோணை சேர்ந்து நினைக்கிறேன்னா எப்படி இருக்கேன், ரொம்ப போயிட்டேன். அந்த மாதிரி ஆகிப்போகும். அதனால் மைக்கில் இருக்க மாட்டே எல்லாத்தையும் வியாபாரிட்ட சொல்லியாச்சு. அதனால் சீக்கிரம் வந்து நடுவு ஆடி கடைசி ஆடிக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவன் மூணு பேர்த்தான் விற்கணுங்க, விற்றா தான் இப்போதைக்கு கொஞ்சம் மழைக்கு காப்பாற்ற முடியும். இல்லாட்டினா மழை சொல்ல முடியாது. இந்த விட்ட ஆடி மழை மாடி மாதம் போயிருது, ஆவணி கூட பெஞ்சாலும் போயிடலாம். இதை ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதை இழுக்க முடியல, நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேன். விழுந்துடாத நிலையில் நிறசனை குட்டி, அது எல்லாம் இத்த முடியும். சடக்கு உடஞ்ச பழுனே ரிஸ்க் எடுக்காத பார்த்துக்க. இது நானும் இழுத்து இழுத்து பார்த்தேன், வர மாட்டேன்டுங்க. கொஞ்சம் நமக்கு கொக்கி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கம்பில் அப்படி பிடிச்சி இழுத்துடலாம். உடஞ்சிரும் போல ஒரு இழுத்தா பார்த்து நில்லே, நீ நிற்கிறத பார்த்தா ஒன்றும் சரியில்லை. பழுனே தள்ளிக்க பழுனே, மரத்தை மொத்த மரத்தை இழுக்க போகிறேன். தள்ளிக்க பழுனே, கால் எடுத்துக்க. மரமே ஆடுதே, எந்த ஆட்டம் ஆடுதே, சாமி ஆட்டம் ஆடுதே, எழுதுருப்போம். எழுத்தாச்சுங்க, எப்படி ஒரு வழியாக பிடிச்சி பாதியெல்லாம் விழுத்துட்டேன். யாய் இருங்க வரேன், ஏன் நான் வரேன், இந்த வந்துருச்சு வந்துச்சு வந்துச்சுரா. என்ன கையை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வைக்கணும் பட்டைக்கிட்ட, அதனால தான் பார்த்துக்கணும். இந்த வந்துச்சுரா, உடஞ்சிருச்சுரா, அப்படியே அப்படியா திங்கிறாப்பா, நம்ம மொத்த பசங்களும் திங்கிறாங்க, அந்தளவு கூடிக்கா. இல்லை வரண்டா, அவ்வளோதான்டா வந்துச்சா, எங்கே போகிறோம், அவடியே இந்தா 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 ஓடி அவடி எந்தா இந்தா 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 நல்லா பிரியாணி கிடச்சிருக்கு, ஓடி அவடி அவடியே இந்தா 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 இவனு வரமாட்டாங்க, ஓடி அதே நம்ப மாட்டாங்க. வா அந்த இங்கே போடுறா, சூப்பர் கூட்டிட்டா, ஓட ஓட ஓடா பா, ஓடியா ஓடியா ஓடி அவடி இந்தா 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 ஓடியா ஓடியா. பெரியாடெலாம் பார்த்து நான் பிடிச்சி அமைக்கிறோம். இல்லை வேண்டாம், இங்கே இவரோட அக்கா தங்கச்சி வந்தானா, ஒரு தவு தவுனா நான் அமைக்கிடுவான். ஏறி திரு ஏற்றி விட்டேன், மூணு ஊற்றி தூக்கி தூக்கி போட்டேன். பழுங்கு பார்க்க கச்சா மாயன் ரெண்டு கச்சா பழி ரெண்டு ஊற்றி ஏற்ற விழுதுறா விழுதுறா ஏற்ற பார்த்து எப்படி வச்சு கால வச்சே நல்லா நின்றுருந்தே இல்லை, தள்ளி விட்டா நான் முட்டி எதுவும் இந்திரிப்போ நல்லா அமைக்கிடுச்சு. ஓடி ஓடியா இந்தா 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 ஓடி ஓடியா, எங்கே டைனோசர்ஸ் வந்துச்சு, நல்லா தின்னுங்க, நல்லா குடியுது. வா வா வேணாமா உங்களுக்கு, ரெண்டு மலை ஏறி எங்கிட்டாது, ஒரு பக்கம் ஏறி இந்த ஏற்றி வாங்கிடு, சட்டு போட்டு சட்டு ஒவ்வொருத்தனா ஏற்றி வாங்கிடு, ஏறி போட்டு நல்லா தின்னுங்க, இருக்கிறத அப்படியே முடிஞ்சாலும் தின்னு நல்லா கோடி இந்தா. அதைத்தான் இழுக்கணும், அதான் கொஞ்சம் சொல்லாமல் இருக்குது. என்ன காலை வரைக்கும் இருக்கா, படுக்க போப்பறியா பாடுறா, நான் ஒரு நண்டு ஒருத்தி நல்லா ஆசை வத்திர போட்டுக்கோ, ரெண்டே நல்லா ரெஸ்டா மேஞ்சி களைச்சி போயிட்டீங்களோ, இன்னும் நம்ம ஓட பக்கம் போகல, ரெண்டு கொடியை கடிக்கலாண்டா. இந்த அவங்க போய்க்கிருக்காங்க, போய் தண்ணிக்கு வேற படணும் உங்களை எல்லாத்தையும். ஒரு வாரம் கழிச்சு போகிறோமா, என்ன தெரிஞ்சு 1.5 வாரம் ஆகுதான் எனக்கும் தெரியல. ஓட பக்கம் நம்ம சூப்பர் பிளேஸ் ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போகுமா நிற்கம்மா, அங்கிட்டு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். நல்ல கிளைமேட் வேறு, சாயந்தரம் மழை வெயிலாக பெஞ்சாலும் இப்போயே பசங்க தண்ணி இருக்குது, தண்ணியாக குடிச்சிக்கிறாங்க, எல்லாம் மேஞ்சிக்கிடுவாங்க, தண்ணி இன்னும் நல்லா இருக்குங்க.
சூப்பராக இருக்குது தண்ணி, அப்படியே பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்குங்க. வெறும் நாரை தான் அந்த மீன் பிடிச்சிக்கிருக்கேன், இந்த ஒவ்வொன்றா பறந்து போதா. மற்றபடி தண்ணியெலாம் அப்படியே கலக்காமல் இருக்குது, பசங்க வந்து குடிக்கலாம், குடிக்கிற மாதிரி இருக்கா. நான் என்ன சேறு பிடிக்கும், சரியான சேறு பிடிக்குங்க காலில். ஆத்தரியாத்தம் பல புதக்கு புதக்கு நேரங்க உள்ளே இறங்க மாட்டாங்க, குடிக்க எசவும் இல்லாமல் இருக்குது. நடந்து பார்த்தாலே தெரியுதா அப்படி புதக்கு புதக்கு இறங்குதா. ஆத்தரியாத்தம் நம்ம காலையை பிடிக்குது. ஏன் இங்கிட்டு வரா, இங்கே தள்ளி அங்கே சுற்றி வா, சுற்றி வந்து தண்ணியாக குடி, இல்லாடி அத்த பக்கம் போங்க. இந்த குடிக்கிறேன் வச்சா ஆற்றி கால் இறங்கிடுச்சு. நல்லா நம்ம சின்ன வலிச்சு மாலுக்கு எப்படி கால் அடிக்க போகிறான்னு தெரில. எடுத்துட்டா எடுத்துட்டா இந்த ஒரு கால் எடுத்துட்டா. இந்த அது நல்லா வரிக்குதிரை குடிக்கிறா அவர். இந்த பிளேஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது, அழகாக முட்டி போட்டு குடிப்பாளுங்க. நல்ல முட்டை கால் எடுக்க முடியல, கஷ்டப்படுறான். எடுத்துட்டான் பழுமே, நீலாம் பார்த்து குடி, ரொம்ப மோசமானது, ரொம்ப இதாக இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது, அக்கிட்டலாம் நல்லா எசவில்லை, இதுனா நல்லா இருக்குது. நல்ல நேரம், நல்ல பிளேஸு, நல்ல கிளைமேட்டு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. குடிக்கிடி கடிக்கிற ஸ்டேஜ் போய் விலைக்கு இன்றைக்கி நல்லா சீக்கிரமே கணக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மார்க் மாற்ற இருக்கிறது, மழை வரும் போல தெரிகிறது. நல்லாத்தான் இருக்குது, கூடி திங்கிற அளவுக்கு திங்கலாம். எங்கிட்டாவது ஏறி தின்னு மைக்கிலே ஏறி சடக்கு சடங்கு எவ்வளோ சீக்கிரம் வகுத்து நப்பில் நெப்பிக்க. நானும் சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிட்ற நண்பர்களே நைட் சாப்பிட்டு நம்மளுக்கு இதான் நல்ல டைம். நான் மைக்கிலே பாதி பேர் மேலே ஏறிட்டாங்க, பாதி பேர் தான் மேய்ச்சிக்கிருக்காங்க. போய் அவங்க எதுவும் பார்ப்போம், அங்கே சம்பவம் பண்ணி அங்கிட்டு தப்பி போயிடாமல் மேலே ஏறி பார்ப்போம். பார்த்தா எங்கன்னா தான் காதை பாத்தியாக கண்டுபிடிச்சி ஓடி போயிறாங்க. அடமலை காலத்துக்குள்ளே இந்த கரையிலே விட்டமிச்சுக்க கரெக்டாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற கொடியெல்லாம் காலி பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. ஏத்த ஏற முடியல, சரியான இதாக இருக்குங்க. அப்பா ஏறியாச்சு, பாதி பேர் இங்கிட்டு காணும், அங்கிட்டு போயிட்டாங்க அதுக்குள்ளே. நீங்கள் பாதி பேர் நிற்கிறீங்க, இந்த ரிக்கி பாண்டி கெடா பெரிய கடலை எங்கே பிடிச்சிருந்தது இல்லையா, எங்கே வந்து நின்றுருக்கீங்க நீங்கள், எங்கெங்கே ஆனால் ஓட்டம் பிடிக்கிறீங்க எல்லாம். இன்னும் அந்த பருத்தி காடெல்லாம் இன்னும் அழியாமல் தாங்க அந்த புல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் வரைக்கும் பருத்தி காடில் அந்த ஏரியாவில் அழியாது. நான் அடுத்து மழை வந்துச்சு அது தொடர்ந்து இருக்கும். யார் தாங்க அப்படி பண்ணி வைக்கிறாங்கன்னே தெரியல, தீய தீய வச்சிடறாங்க. ஆடு மாடுக்கு தீ வைக்கிறதே ஒரு குரூப் இருக்காங்கப்பா, கரெக்டாக தீயை வச்சு விட்றாங்க. இருக்கிறதெல்லாம் என்னடல யமன் உயிரெடுக்க யமனாக கூட திருத்தலாம், ஆனால் அந்த வெயில் திருத்த அப்படி தீ வைக்கிறது திருத்த முடியாதுங்க. நல்ல கொடி இருந்துச்சு இந்த ஏரியாவில், இருக்கிற கொடியெல்லாம் தீ வைக்க போகிறாங்க. ஏன்டே இப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. பாட்டம் கொட்டாட்டத்தான் அங்கிட்ட அங்கிட்டு தவி பண்ணி என்ன விளாட்றீங்களா, தண்ணி குடிக்க வந்தீங்களா, விளாட்றீங்களா, எல்லாம் விளாட்றீங்களே. வேறு மைக்கிலும் நம்ம அந்த மூலிக்கடாவும் வச்சு நல்லா சின்ன பையனாக அண்டு விளாட்றாங்க. இளந்தாரி புள்ள வரு வரு சட்டியை பார்த்தியா, நல்லா இதாகிட்டாங்க. தண்ணி நல்லா ஏதோ கொஞ்சம் இருக்குங்க, இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ளே குறைஞ்சிரும் தண்ணி எல்லாம். ஏ விழுந்துறாங்கடா விழுந்துறாங்க, யாத்தே யாத்தே பொழுது மேலே பற்றி விழுந்துடாத விழுந்துடாத, நீ சரி விழுந்து சரி இல்லாமல் விழுகிறீங்க. ஏற்கனவே வீட்டில் ஒருத்தி கட்டு போட்டு கிடக்காடியே பார்த்துருல, விழுந்துடாத விழுந்துடாத வாரு வாரு சேட்டையை பற்றி. அது விழுந்தா விழுந்தாடா மைக்கில் விழுந்தாடா, இதுதான் தேவையா. ஏய் விழுந்துறாங்க விழுந்துடாத, நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா பயல் வெள்ளைக்கு இன்றைக்கி நல்லா வவர் நம்பிருச்சு, இந்த கொடியவே கடிச்சாலும் பயல் வெள்ளைக்கு தண்ணி இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நல்லாச்சு அந்த பக்கம் வந்து, அதை சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பெரிய மாப்பிள்ளை வராரு, அவர் கொஞ்சம் டான்ஸ் ஆட போகிறாரான்னு தெரியல. அவர் சுற்றிக்கா அவர் சுற்றி சுற்றி வந்துக்கிறா, அவர் அவர் நல்லா ஓடி பிடிச்சுவார். மச்சி மகளே இப்படியோ போராடி இன்றைக்கி சரியில்லாமல் நிற்கிற, கால் வாரித்து விழுந்துருவாய் எவ்வளோ மைக்கிளே விழுந்தில இப்போ நீ தான் டம்முண்டு, யாரும் பார்க்கல நினைக்கிறியா மைக்கிளே நில்றா, நீ பார்க்கல நீயே வர்றா சேட்டையா பாருங்க பாரு ஆத்தா யாத்தா எத்தனை பேர் ஐட்டாங்க வச்சியா ஆத்தா ஆத்தா. நான் கருள் வச்சு போகிறேன் தப்பு அந்த கூடத்தில், வா வா நான் தண்ணியை குடித்தா நான் தண்ணியை குடிங்க குளுக்குழுன் இருக்கு. அப்படி ஓடி ஓடி ரெண்டு பேர்த்து பற்றியில் ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன், என்னடா பெரிய மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் முதல்ல சண்டை விடுவாங்க, இப்போ ரெண்டு பேர் ஒன்று செஞ்சுட்டாங்க. தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிறேன், டேய் உன்னை பார்த்து தள்ளி விட போகிற மாதிரி. இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்றைக்கி, அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போகணும் இல்லாட்டினா அதை தாண்டி போனால் சூப்பர் பிளேஸு, போயிடாங்க 2-3 கோடியை திங்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வயக்காடுக்கு போகணுங்க. இன்றைக்கி சுற்று இன்றைக்கி பசங்க பசங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, இன்றைக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்காங்க. நானும் இவங்க கூட நடந்துக்கிட்டே தெரியுறேன், என்னன்னு தெரில, தூக்கம் வராமல் இருக்குது பையவளுக்கு எல்லாத்துக்கும். எவனும் எப்பயுமே தூங்கிடுவாங்க, 1 மணிக்குன்னா இன்றைக்கி சரியாக தூங்கலை. வாங்க குமரிகளா நீங்கள் தான் வந்திருக்கீங்க, இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் காணாமே. நான் மைக்கிலே உருண்டு கொடுக்க வந்திருக்க, நல்லா உருண்டு கொடுத்து மேயும் டேய் பார்த்துக்க, நீ சுற்றுருக்கே நல்லா சரி சரி இல்லாடா பார்த்து. சின்ன பிள்ளை இப்போ தான் பிறந்து 3 மாதம் பால் குடி பறக்காமல் இருக்கேன். இந்திரா மைக்கிலே இந்திரா, இந்த கொடியவே கடிச்சாதான் பயவளைக்கு நல்லா இன்னைக்கு நல்லா வரும் நம்புங்க. பால் கீழே ஊறு, அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் எழுத்துக்கு வந்தேன். கொஞ்சமாவது பசங்களுக்கு பால் ஊறுனு நல்லா சின்ன சின்ன குட்டிகளுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கிறோம். வெறும் செந்தட்டிவே கடிக்கப்பட்டு பால் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் 2-3 கோடியை கடிக்க மனசார கடிக்கணும். இதை தாண்டி வரமாட்டாங்க இவ்வளோ பசங்க, நம்ம பசங்க எங்கேயே நின்ட்டாங்க. நீங்கள் என்னமோ உங்கள்கிட்ட திரும்பி அப்படியே போயிடுவாங்க, இவ்வளோதான் தெரியுது. நான் கூட வரமாட்டாங்க நினச்சேன், ஆனால் வந்துட்டாங்க. ரெண்டு இந்த நல்ல பசுமையான குழந்தை கிளம்ப கடிச்சாங்கன்னா சீக்கிரம் வகுத்து நப்பிக்கிடுவாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இவ்வளோ தூரம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அதில் ஒன்று இதில் ஒன்று கடிச்சாங்கன்னா கொஞ்சமாவது பால் ஊருங்க. இவ்வளோ தூரம் வந்தால் அந்த குழந்தையாக கடிக்கிறாங்க எல்லோரும். இந்த பலூன் பாய்ஸ் மட்டும் பாலு பா பா இந்தா இந்தா குடியாவா, அவ்வளோதான் நான் மேய்ஞ்சது உங்களுக்கு பத்தலையா.
இவ்வளோ தூரம் மேஞ்சி இன்னும் கேட்குறீங்க, நீங்கள் கோரை பல்லாக கடிங்க இன்னும் போதும். எங்கள் ரவுண்டு சுற்றி போனது முடியும் பா 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 பா. இதுவே நல்லா முத்தாத குறையாக இருக்குது, காற்று நல்லா அடிக்கிறதுக்கு பயவில் எல்லாம் படுத்துட்டாங்க. ஒன்று கோரை பல்ல திண்டுக்கிருக்காங்க, ஒருத்தையும் கொடியாக கடிச்சிக்கிருக்காங்க. நான் ஒரு மணி நேரம் அங்கிட்டே நின்ட்டோம்னா மணி 3 மணிக்கு 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னா அப்புறம் வாய்க்காடுக்கு போகலாங்க. நம்ம கடைசியாக இங்கே வந்து நிற்கும்போது சாரல் விழுந்துக்கிடுச்சு ஒரு தடவை, இந்த இடத்துல ஆடலாம் நிப்பாட்டி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ தான் கடைசியாக வந்தால் அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் அந்த சோளக்காடு அங்கிட்டு இங்கிட்டு ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியில் இப்போ 1 வாரம் 1.5 வாரம் கழிச்சு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணியை குடிச்சிக்கோங்க. நான் அடுத்து வாய்க்காடு போகிறோம், ஆனால் அங்கே போனால் தண்ணி குடிக்க முடியாது, நேராக வீட்டுக்கு தான் போகணும். குடிக்க குடிச்சிக்க நல்லா பயவில் எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க, அப்படியே வீட்டுக்கு போனால் படுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் அங்கிட்டு சுத்தம் வைக்கணும், ஏன்னா இந்நேரம் இப்போனா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் வைப்போம், அது வரைக்கும் பட்டினியாக கிடப்பாங்க. 6 மணி வரைக்கும், இப்போ மணி 4, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. இங்கேருந்து போக 1/2 மணி நேரம் வாய்க்காட்டில் ஒரு 2 மணி நேரம் சரியாக போகும். மனசார சுத்தலாம், தனியாக குடிச்சிக்க தனியாக குடிச்சிக்கப்பா, முடியா வா வா வா. இந்த 1 வாரமாக சரியாக பசங்க எது நல்லா மேயில, நீங்கள் தாங்க அங்கிட்டு கிட்ட சுத்த விட்டதுனால வயிறு இப்பயே நல்லா டேங்க் ஃபுல்லாக போகுது. அப்புறம் அங்கிட்டு ஒரு ரவுண்டு இன்னும் போய் எதை தின்னுங்கடா சாமியில், படுத்தாலும் சரி மேஞ்சாலும் சரி என்னன்னு செய்யலாங்க. அந்த 1 வாரம் உடம்பு சரியாதான்ப்பா, ஒரே இடத்துல விட்டுருந்தான் பயவில் எல்லாம் வெறுத்துருப்பாங்க. என்னங்கடா ஒரே இடத்துல கொடுறேன், 2 கிலோ விழுந்துடாத வெள்ள முடியா, வாங்க வாங்க விளாண்டுலாம் போதும், நல்லா தண்ணியை குடிச்சிக்க கிளம்புவோம். எங்கே பலூன் பாய்ஸ் வந்துட்டாளா காணமே, நானும் பலூன் பாய்ஸாக காணமே, வர்றாளா போயிட்டாளா பாரு. யோசிக்கிறாங்க என்னடா இன்னாரம் நம்ம ஓனர் எங்கேயா கூட்டுக்கு போகிறானே, வீட்டுக்கு போகிற டயத்தில் நினைக்கிறாங்க. என் குட்டி பாப்பாங்களே முதல்ல வர என்னமோ வயக்காடு ஃபுல்லாக மேய்ச்சிட்ட மாதிரி முதல்ல வரையாடி நிறைய பாரு, நல்லா அணகொண்டா பாம்பு கிடக்கா பாரு, கழுத்து கழுத்து நீட்டிகிட்டே வர்றா மேயிற மாதிரியே. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பிடிக்காதவங்க ஒரு லைக்காக போட்டுட்ருக்கேன். இன்னும் நேரம் கிடக்கு, அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இதே மாதிரி புதுவையில் பெரியவையில் சந்திப்போமா நண்பர்களே. ஓகேவா, வயக்காட்டில் போய் ஒரு சுற்று சுத்த வேண்டியது இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கவா, போர்ட்டா பாய்.